தென் தமிழ் ஓசையின் அரசியல் ஆய்வுக்களம் சமூக தொடர்பு சாதனங்கள் முகநூல் இவைகளில் வெளிவந்த அரசியல் சிந்தனைகள் அரசியல் கட்டுரைகள் அரசியல் விவாதங்கள் அரசியல் துணுக்குகள் இவைகளை தேடி திரட்டி தொகுத்து தேன் தமிழ் ஓசையின் அரசியல் ஆய்வுக் களமாக தேன் தமிழ் ஓசை நேயர்களுக்கு நாம் வழங்கி வருகின்றோம். இந்த அரசியல் ஆய்வுக் களத்தினிலே ரம்புக்கணியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக வடகுல மக்களினுடைய கருத்துக்களை இப்பொழுது தேன் தமிழ் ஓசையின் நேயர்களுக்கு நாம் தொகுத்து வழங்குகின்றோம். தேன்தமிழ் ஓசை நேயர்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். போலீசாரனுடைய துப்பாக்கிச்சூடு குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? கொத்து கொத்தாய் கொத்து குண்டுகளை போட்டு லட்சக்கணக்கில் கொண்டொழித்தார்கள். வெள்ளக்கொடியோடு சென்றவர்களை நேர வைத்து சுட்டுக் கொண்டார்கள். ஆகவே இது ஒரு சாதாரண விடயம். பல்கலைக்கழகத்திலே போராட்டங்களை செய்கின்ற பொழுது எங்களுக்கு முன்னால் துப்பாக்கியோடு வந்து இருந்தார்கள், நின்றார்கள். தங்களுக்கு பாற்சோறு கொடுத்தவர்கள் பக்கம் துப்பாக்கியை திருப்பியிருப்பதுதான் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. அதே துப்பாக்கியை சொந்த இனத்தின் மீது நீட்டியிருக்கிறார்கள். நீட்டியது மட்டுமல்ல, சுட்டு பொசுக்கி இருக்கிறார்கள். மிக அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவற்றை ஆயுதம் கொண்டு அடக்க முயற்சிப்பது என்பது இது தமிழ் மக்கள் சுமந்த வலிகளினுடைய ஒரு துளியாக கூட கருத முடியாது. கொலை செய்வது குறைந்த பல பிரயோகம் என்றால் அப்ப உண்மையான பல பிரயோகம் எது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சொல்லி பார்த்தார், கலையவில்லை. இப்பொழுது சுட்டு பார்க்கிறார்கள். எரிபொருள் விலை அதிகரிப்பு உட்பட பல விலையேற்றங்களுக்கு எதிராக சிங்கள மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ரம்புக்கணையில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கின்றது. ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த துப்பாக்கிச்சூட்டினால் போலீசாரனுடைய துப்பாக்கிச்சூடு குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? செஞ்சோலையில் வாழ்ந்த பிஞ்சு குழந்தைகளை கொண்டு போட்டு கொண்ட பொழுது கூட அதுபோல கொத்து கொத்தாய் கொத்து குண்டுகளை போட்டு லட்சக்கணக்கில் கொண்டொழித்தார்கள். வெள்ளக்கொடியோடு சென்றவர்களை நேர வைத்து சுட்டு கொண்டார்கள். ஆகவே இது ஒரு சாதாரண விடயம். ஆனால் இன்றைக்கு தங்களுக்கு பாற்சோறு கொடுத்தவர்கள் பக்கம் துப்பாக்கியை திருப்பியிருப்பது தான் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. அது எப்படி நடந்திருக்கிறது என்பது இருக்கிறது. இந்த அரசாங்கம் தனக்கு எதிராக செயற்படுவதை ஆயுத முனைகளினாலே அடக்கி ஒடுக்கி முழுக்க முழுக்க பயத்தை உருவாக்கி மக்களை அடக்கி விடுகின்ற செயற்பாட்டில் அது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இலங்கை நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கு. அதனால தான் இலங்கையில் ஜனநாயகம் என்பது அறவே இல்லாத ஒரு நாடாகத்தான் இலங்கை இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ரம்புக்கணையில் மக்கள் எழுச்சி போராட்டத்தை ஆயுத முனையின் மூலமாக அடக்க பார்க்கிறார்கள். முதலிலே இது நடக்கும் என்பது தெரியும். ஏனென்றால் முதலிலே ஜனாதிபதியினுடைய உரையிலே 30 ஆண்டுகளான பயங்கரவாதத்தை அழித்தவன் நான் என்ற ஒரு சொல்லை சொன்னார். ரெண்டாவது பிரதமருடைய உரையிலே இங்கு நடந்த போராட்டங்கள் எப்படி முடிந்தது என்பது தெரியும் என்று மிரட்டலை விடுத்தார். ஆகவே அதற்கு பின்னாலே இது நடக்கும் என்று தெரியும். ஆகவே சொல்லி பார்த்தார், கலையவில்லை. இப்பொழுது சுட்டு பார்க்கிறார்கள். ஆகவே இந்த சுடுவதன் மூலமாக நாட்டை அடக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது இன்னும் மக்கள் கொந்தளிப்பார்கள் என்பதில் அவர்கள் இன்னும் புரியாதது ஏனோ. இது ஒரு பயங்கரவாதிகள் அரச பயங்கரவாதிகளின் காட்டு பிராண்டித்தனமான செயல். இன்றைய தெரியும் நாளாந்தம் வாழ்க்கை சுமையிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இட விளும்பினால் விடிய பார்த்தால் 84 ரூபாவால பெட்ரோலியத்தினுடைய விலை அதிகரிக்கின்ற பொழுது அதையொட்டி 40 ரூபாயினால் மாவினுடைய விலை பானினுடைய விலை இப்படி அன்றாட வாழ்க்கை செலவு அதிகரிக்கின்ற பொழுது அந்த மக்கள் எவ்வாறு இந்த இலங்கை ஜனநாயக நாட்டிலே வாழ்வது? ஆகவே இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கீழ் ஜனநாயக மரபு முறைகளின் கீழ் போராட்டத்தை செய்தவர்களுக்கு மேலே அவர்கள் துப்பாக்கி இதே அரசாங்கம் இதே கோட்டபாய ராயபக்ச மஹிந்த ராயபக்ச அரசாங்கம் தான் எங்களுடைய போராட்டங்களை மாவீரர் தொழிலும் இல்லத்திலே போராட்டம் எங்களுடைய நினைவேந்தர்களை செய்கின்ற பொழுது முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவேந்தர்களை செய்கின்ற பொழுது காணாமல் போனோரை வந்து தேடுகின்ற பொழுது பல்கலைக்கழகத்திலே போராட்டங்களை செய்கின்ற பொழுது எங்களுக்கு முன்னால் துப்பாக்கியோடு வந்து இருந்தார்கள், நின்றார்கள். அப்படியான செயற்பாடுகள் அந்த அச்சுறுத்தல் சுட்டு கொண்டவர்கள் அதே துப்பாக்கியை சொந்த இனத்தின் மீது நீட்டியிருக்கிறார்கள். நீட்டுவது மட்டுமல்ல, சுட்டு
ஒசுக்கி இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு அரச பயங்கரவாதம், இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது தமிழ் மக்கள் சுமந்த வலிகளினுடைய ஒரு துளியாக கூட கருத முடியாது. எத்தனையோ கொத்து குண்டுகள், எத்தனையோ பயங்கரவாதங்கள், எத்தனையோ காணாமல் ஆக்கப்படுதல்கள், தடை செய்யப்பட்ட குண்டுகளை, பொஸ்பரஸ் குண்டுகளை எல்லாம் பாவித்து எங்களுடைய மக்களை கொண்டொழித்தார்கள். அதனுடைய சிறிய வேதனை கூட இந்த வேதனை அல்ல. என்றாலும் எங்களுடைய சிங்கள சகோதரர்கள் இவ்வாறு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காவி சாவதை நாங்கள் ஒரு தமிழ் மக்களாக சகோதரமாக நாங்கள் பார்த்து வேடிக்கை பார்க்க முடியவில்லை. கவலையாக இருக்கின்றது. வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் மக்கள் அன்றாடம் வாழ்வதற்கே அல்லல் பட்டு அதனை வெளிப்படுத்தி ஒரு ஜனநாயக வழியில் மிக அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவற்றை ஆயுதம் கொண்டு அடக்க முயற்சிப்பது என்பது உண்மையில் அடக்குமுறையின் இன்னொரு வெளிப்பாடு. நிச்சயமாக இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர்கள் யார், அவர்களுடைய கடந்த கால வரலாறு என்ன, எப்படிப்பட்டவர்கள் என்பது தமிழ் மக்கள் அறிவார்கள். ஆனால் சிங்கள மக்கள் அவரை ஒரு யுத்த வெற்றி நாயகனாக நினைத்து அவரை ஆட்சியில் அமர்த்தியதனுடைய விளைவுகளை இப்பொழுது அந்த மக்கள் அனுபவிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாகும். உண்மையில் இந்த சூடு ஒருவர் மட்டும் பலியானதாக சொல்லப்பட்டாலும் கூட இன்னும் 3 பேர் மிக கவலைக்கிடமான நிலையில் இருக்கின்றார்கள். இதில் கவலைக்குரிய விடயம் என்னென்றால், போலீஸ் பேச்சாளரும் பொலிஸ்மா அதிபரும் இது தொடர்பான அறிக்கை விடுகின்ற பொழுது மிக குறைந்த பலப்பிரயோகத்தை தாங்கள் செய்வதாக சொல்கிறார்கள். 4 பேர், ஒருவர் உடனடியாக பலியாகிவிட்டார், இன்னும் 3 நிலை கவலைக்கிடமாக இருக்கின்ற பொழுது இதுவே அவர்களுடைய குறைந்த பலப்பிரயோகம். கொலை செய்வது குறைந்த பலப்பிரயோகம் என்றால் அப்போ உண்மையான பலப்பிரயோகம் எது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது எதிர்வரும் காலத்துக்கான ஒரு கட்டியம் கூறுகின்ற நிகழ்வு. நிச்சயமாக இது படிப்படியாக இன்னும் விரிவடைந்து ஒரு இராணுவ அடக்குமுறை ஆட்சியை நோக்கி நாடு நகரத் தொடங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் இதனூடாக பார்க்கின்றோம். இந்த சம்பவங்களை அடுத்து இப்பொழுது ஹர்த்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஹர்த்தால் வடபகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? எங்கள் மக்கள் இதைவிட மிக மோசமான நிலைமைகளில் வாழ்ந்து அல்லல் பட்டு வாழ்ந்து அவர்கள் இன்றைய நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்ற வகையில் இந்த கஷ்டங்களை, இந்த துன்பங்களை தாங்குகின்ற உடல் உள உரத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த விடயங்களை பொறுத்தமட்டில் இந்த அன்றாட இந்த வாழ்க்கை பிரச்சனையை விட தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அவர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை. அப்போ அந்த உரிமை சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுமானால் நிச்சயமாக அவர்கள் சிங்கள மக்களுடன் இணைந்து போராட தயாராக இருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக சிங்கள மக்களினுடைய தலைவர்களினுடைய அல்லது இந்த போராட்டத்தை வழிநடத்துகின்ற அமைப்புகளினுடைய மனப்பாங்கில் அதற்கான எந்த மாற்றமும் இல்லை. எனவே இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதன் ஊடாக தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும். ஹர்த்தாலினை 300 தொழிற்சங்கங்கள் ஒன்றாக இணைந்து ஹர்த்தாலை அறிவித்திருக்கிறது. ஒரு நல்ல விடயம். ஏனென்றால் போராட்டம் மிக தீவிரமாக எழுச்சி பெறுகிறது என்பது அர்த்தம். வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆயுத முனைகளினாலே அடக்கப்பட்டவர்கள். அது ஜனநாயக போராட்டங்களையும் ஆயுத முனையினாலே அச்சமூட்டி அடக்கப்பட்டவர்கள். ஆகவே இங்கு வந்து அந்த ஹர்த்தாலை அனுஷ்டித்தல் என்பது மனதளவிலே ஒவ்வொருத்தரும் அனுஷ்டிப்பார்கள். இது ஹர்த்தால், இது நல்ல விடயமாக இதை அனுஷ்டிக்கும். ஆனால் செயலளவிலே காட்டுவதற்கு அச்சம் காட்டுகிறார்கள். பொதுவாக அரசு நிறுவனங்கள் முடக்கப்படுதல், அதுபோல் தனியார் நிறுவனங்கள் பங்கே எல்லாம் வந்து ஹர்த்தால் தினங்கள் என்றால் இராணுவம் அரசு நிறுவனங்களுக்குள்ளே புகுந்து விடுகிறது. போய் அங்கே போய் வரவுகளை கேட்டு அறிந்து கொண்டு போகிறார்கள். ஆகவே இது ஒரு விபரீதமான காலமாக ஒரு நிலையாகத்தான் ஒவ்வொருத்தரும் உணர்கிறார்கள். ஆகவே பெரும்பாலும் வடக்கிலே இந்த கர்த்தால் வந்து பூரணமாக அனுஷ்டிக்கப்படும் என்பது சொல்ல முடியாது. ஆனால் மனதளவிலே
இந்த கர்த்தாலை ஒவ்வொருவரும் ஆதரிக்கிறார்கள். அதுக்கு காரணம் அதை வெளிக்காட்ட முடியாததற்கான காரணம் காலங்காலமாக கொண்டு வந்த ஆயுத முனையின் மூலமான ஒரு அடக்குமுறை தான் காரணம். வடபகுதியை பொறுத்தவரைக்கும் மாத்திரமல்ல, இந்த கர்த்தால் உண்மையாகவே வடபகுதியில் வந்து செய்யக்கூடாதபடியும், ஏனென்றால் கிழக்கு பகுதியிலையும் செய்யக்கூடாதபடியும், ஏனென்றால் ஏற்கனவே இந்த பொருளாதார சிக்கல்களினால் அன்றாட வாழ்வு மக்கள், தினக்கூலிகளுக்கு போகின்றவர்கள், சந்தையிலே வியாபாரம் செய்வர்கள், தெருவோர வியாபாரம் செய்கிறவர்கள், புடவை கடைகளிலே வியாபாரம் செய்கின்றவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் என்றெல்லாம் எல்லோருமே அரச உத்தியோகத்தர்கள் அல்ல, எல்லோருமே வருமானம் மீட்டவர்கள் அல்ல, எல்லோருமே வியாபாரிகள் அல்ல, எல்லோருமே வெளிநாட்டு சம்பாதியத்தில் இருப்பவர்கள் அல்ல. அவை இவர்களுடைய தொழில்கள் ஒரு நாளைக்கு போகாமல் விட்டால் அந்த அவரை சுற்றியிருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் தங்கி வாழ்வருடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், பொருளாதாரம் பாதிக்கப்படும், பாடசாலை கல்விக்கு செல்பவர்கள், டியூஷனுக்கு செல்பவர்களுக்கு கட்டணத்தை கட்ட முடியாது, பான் வேண்டுவதற்கு காசு இருக்காது, அரிசி வேண்டுவதற்கு காசு இருக்காது என்று அவர்களுடைய பொருளாதாரம் அடிமட்டத்துக்கு செல்லும். ஆகவே கர்த்தால், தேவையற்ற கர்த்தால்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே பொருளாதார சிலுவையை சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டு மக்களுக்கு மேலும் அது ஒரு துன்பச்சிலுவையை சுமத்திவிடும். காலி முகத்திடலில் இடம்பெறுகின்ற போராட்டங்கள் மிக வீரியமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த போராட்டத்தின் போது தமிழில் தேசிய கீதம் சில தினங்களுக்கு முன்னர் இசைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது பௌத்த பிக்கு ஒருவரால் இடையூறுகள் விளைவிக்கப்பட்டிருந்தது. இந்த விடயம் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குகின்ற தமிழர்களினுடைய ஆதரவினை குழப்புகின்ற ஒரு செயலாம். 1983 கருப்பு ஜூலை என்ற சொல்கிறோம், அதுவும் ஒருவித இனப்படுகொலையினுடைய வடிவம். அப்போது கூட சிங்கள கொடிகளை ஏந்தி பிடித்தவாறு சிங்கள தனிச்சி சட்டம், தனிச்சிங்கள வழிமுறைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு பெரும்பான்மை இனத்தினால் தமிழ் சமூகம் ஒடுக்கப்பட்டது வரலாறு. அந்த வரலாற்றிலே அண்மை காலங்களிலே கூட இந்த கோத்தபாய அரசாங்கம் பதவியேற்றதுக்கு பின்னர் கூட வடக்கு கிழக்கிலே வந்து ஒரு நிர்வாக மொழியாக தமிழ் மொழி இருக்கின்ற பட்சத்திலேயும் பதாதைகளை சிங்கள மொழிக்கு முன்னுரிமை கொடுத்து துறப்பதும், தேசிய அரச நிகழ்வுகளிலே தேசிய கீதத்தை வந்து தமிழிலே பாடுவதை தவிர்த்து வந்ததும் கண்கூடு. அதனொரு வழிமுறையாக இந்த இன பூசல்களுக்கு, இந்த இன பேரினவாதத்துக்கு பின்னால் இருக்கிறது யார் என்று பார்த்தால் இந்த கௌதம புத்தர் போதித்த இந்த பிக்குகள். இந்த பிக்குகள் தான் இந்த அரச இயந்திரத்தை தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இந்த இலங்கை தீவில். அது துரதிருஷ்டவசம், அந்த பிக்குகள் இவ்வளவு நாளும் செய்த எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலையை அந்த காலிமுகத்துடலே செய்திருக்கிறார்கள். இவர்கள் இன்னுமே திருந்தவில்லை. இந்த போராட்டத்தின் மூலம் கோட்டபாயவை வீட்டுக்கு அனுப்பலாம், அரசாங்கத்தை அனுப்பலாம், ஆனால் இந்த காவியுடை தரித்த இனவாதிகளை, பௌத்த இனவாதிகளை வந்து நாங்கள் அனுப்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் தான் இந்த இனவாதத்தை காக்குவர்கள், ஆட்சிப்படுத்தி காக்குவர்கள். ஆகவே இது ஒரு இனவாத செயல், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விடயம் ஒரு ஆச்சரியமானதாக நான் கருதவில்லை. இதுதான் அவர்களுடைய இயல்பான மனநிலை. இதைத்தான் முன்னரும் நான் சொல்லியிருக்கின்றேன். மறுபுறத்தில் எங்களில் சிலர், சில தலைவர்களும் கூட, இந்த தேசிய கீதத்தை தமிழில் பாடுவது என்பது ஏதோ தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை கிடைத்துவிட்டது என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். உண்மையில் அது அல்ல. தேசிய கீதம் தமிழில் சிங்களத்தில் பாடுவது என்பது இங்கே பிரச்சனை அல்ல. உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேசிய இனத்தினுடைய அரசியல் உரிமைகள் அங்கீகரிக்கப்படுவதுதான் அடிப்படை பிரச்சனையாக இருக்கும். உண்மையில் அந்த அரசியல் உரிமைகள் எல்லாமே அங்கீகரிக்கப்பட்டு எல்லோருமே ஒருமித்த சமமாக இலங்கையிருண்ட ஒரு மனப்பாங்கு எல்லோருக்கும் எழுகின்ற பொழுது அங்கே தேசிய கீதம் தமிழிலேயா சிங்களத்திலேயா பாடுவதென்ற பிரச்சனையே எழுவதற்கு வாய்ப்பில்லை. தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள், முஸ்லீம்கள் இவ்வாறாக சிங்கள மக்களோடு இணைந்து போராட்டத்தில் பங்கெடுக்கின்றார்கள். எனவே ஒரு சிலர் வந்து அவ்வாறு சொல்வதன் ஊடாக அதிலிருந்து விலகுவதற்கோ அல்ல தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றோ நான் இங்கே சொல்ல வரவில்லை. ஆனால் அந்த நிலைமைகள் அங்கே மாற வேண்டும் என்பதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். பொதுவாக மாற்றம் என்பது மனதில் இருந்து வரவிடும், மன அளவில் இருந்து வரவிடும். இந்த போராட்டம் வெறுமனவே காசுக்கானதும் அரிசிக்கானதும் பெட்ரோலுக்கானதும் டீசலுக்கானதுமாக மட்டும் அமையுமாக இருந்தால் இது மிகப்பெரிய தோல்வியிலே தான் முடியும். ஆகவே மனங்கள் மாறப்பட வேண்டும், இன நல்லெண்ணங்கள் அங்கே கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆகவே பிக்கு பௌத்த பிக்கு செய்த அந்த தமிழ் தேசிய கீதம் பாடப்பட்டது ஒரு நல்லெண்ணத்தினுடைய வெளிப்பாடு. ஒற்றுமைதான் பலம் என்பது சிறு சிறு தீவுகளாக இனங்கள் உடைக்கப்பட்டது. அந்த உடைக்கப்பட்ட இனங்கள் மீண்டும் தங்களுக்கு ஒற்றுமையாக வருகின்ற ஒரு வேற மாதிரியான சிந்தனையை கொண்டு ஒரு புதிய தலைமுறை வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற பொழுது அந்த பிக்கு செய்தது வந்து ஒரு அருவறுக்கத்தக்க செயல். பிக்கு வந்து அதை திரும்ப, ஆனால் இதுக்கு பின்னணி இருக்கலாம்.
இது பின்னணி இல்லாமல் இருக்க இயலாது. ஏனென்றால் பொதுவாக இனவாதத்தை முன்னிறுத்தித்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய 69 லட்சத்தின் வாக்குகளை பெற்று வந்த ஜனாதிபதி ஒரு கதாநாயகனாக மாறியது. ஆகவே அந்த இனவாதத்தை திரும்பவும் ஒருவர் மூலமாக, அதுவும் பௌத்த துறவின் மூலமாக தூண்டிவிட்டால் இந்த போராட்டத்தை திசை திருப்பலாம் என்ற எண்ணத்தோடு அது செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் அது அவ்வளவு தூரத்திற்கு பெரிய அளவில் அதுக்கு பின்னணியில் இருந்தவர்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. ஆகவே அது விளங்கப்படுத்தியது, அதை புரிந்து கொண்டதும் நல்ல விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். இதுவரையும் நீங்கள் செறியுற்றது தென் தமிழ் ஓசையின் அரசியல் ஆய்வு களம். சமூக தொடர்பு சாதனங்கள், இணையதளங்கள், முகநூல் இவைகளில் காணப்படுகின்ற அரசியல் துணுக்குகள், அரசியல் விவாதங்கள், அரசியல் மேடை பேச்சுக்கள், அரசியல் கருத்துக்கள் இவைகளை தேடி திரட்டி தொகுத்து தென் தமிழ் ஓசையின் நேயர்களுக்காக நாம் அரசியல் ஆய்வு களமாக வழங்கி வருகின்றோம். உங்கள் அன்பிக்கினிய தேசாலை தாஸ். நீங்களே எம்மால் முடிந்த அளவு அவ்வப்போது அரசியல் ஆய்வு களத்தினிலே இன்றைய அரசியல், இலங்கை அரசியலுடைய நிலவரம் தொடர்பாக நாம் சில செய்திகளை தேடி திரட்டி தொகுத்து தருகின்றோம். எனவே எமது இணையதளத்தின் பக்கம் நின்று எமது அரசியல் செய்திகளை செவியுற்று உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். www.தென்தமிழோசை.com என்ற இணையதளம் வழியாகவும், www.finradio.no என்ற இணையதளம் வழியாகவும் எமது செய்திகளை கேட்டு உங்கள் கருத்துக்களை எமக்கு அறிவியுங்கள்.